ஸ்டாயிக் ஃபிலாசபரான செனேக்கா ஒரு விஷயத்த சொல்கிறாரு, என் வாழ்க்கையிலேருந்து ரெண்டு விஷயத்த நான் கட்டாயம் தூக்கி எறிஞ்சே ஆகணும். ஒன்று எதிர்காலத்தை பற்றின பயம், ரெண்டாவது கடந்த காலத்தை பற்றின கவலை. எதிர்காலம் இன்னும் நடக்கலை, கடந்த காலம் இப்போது நடந்துக்கிட்டு இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம், எதிர்காலத்தை பற்றின பயத்தை கூட நான் கொஞ்சம் முயற்சி பண்ணால் தூக்கி எறிஞ்சிடலாம், ஏன்னா எதிர்காலம்ன்றது இன்னும் நடக்கலை. ஆனால் கடந்த காலத்தை பற்றின கவலையை நான் எப்படி தூக்கி எறியிறது? அது என்னோடய மெமரிஸில், என்னோடய ஞாபகங்களில் இன்னும் ஆழமாக இருக்குது. கடந்த காலத்தில் பண்ண தவறுகள் தான் இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இப்போ நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கடந்த காலத்தில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அதை நான் எப்படி நினச்சி பார்க்காம இருக்க முடியும்? அதை நினச்சி பார்க்குறப்ப எப்படி நான் கவலைப்படாமல் இருக்க முடியும்? இந்த கேள்வி உங்களுக்கு தோணுதுன்னா இதுக்கான பதிலும் ஸ்டாயிக் ஃபிலாசபியில் இருக்குது. ஸோ ரிக்ரெட், கடந்த காலத்தை பற்றின கவலையை நம்ம எப்படி தூக்கி எறிகிறது? எப்படி நிகழ்காலத்தில் ஃபோக்கஸ்டாக வாழ்கிறது? அதுக்கான பதில தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டாயிக் ஃபிலாசபிலேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ரிக்ரெட்னா என்ன? ஸ்டாயிக் ஃபிலாசபர்ஸ்ட்ட ரிக்ரெட்னா என்னன்ற கேள்வியை கேட்டிங்கன்னா அதுக்கு அவங்க சொல்கிற பதில் இதுவாக தான் இருக்கும். ரிக்ரெட் அப்படின்றது உங்களோட கடந்த காலம், உங்களோட நிகழ்காலத்தை கொல்லக்கூடிய இடம். உங்களோட கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிற இடம் தான் ரிக்ரெட். உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை, உங்களோட ஃபேட்டை, உங்களோட விதியை அக்செப்ட் பண்ணிக்காமல் இதை நான் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற இடம் தான் ரிக்ரெட். மார்க்கஸ் அரிலியஸ் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைத்த விஷயத்தோடு நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு ஆகாமல் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கைன்றது நரகமாயிடும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ரிக்ரெட் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச ஏதோ ஒரு விஷயத்தை அதோட சாட்டிஸ்ஃபைடு ஆகாமல் அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறது, அதை நிராகரிக்கிறது தான் ரிக்ரெட். செனேக்கா சொல்கிறாரு, வி சஃபர் மோர் இன் இமேஜினேஷன் தன் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறார். நம்ம கற்பனையில் தான் அளவுக்கு அதிகமான கவலைகளை பதுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். இதன் மூலியமாக ரிக்ரெட் அப்படின்றதே ஒரு கற்பனை அப்படின்னு அவர் சொல்கிறார். மார்க்கஸ் அரிலியஸ் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் எது வேணால் நடக்கலாம், ஆனால் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் கவலை இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்கிறார். ஸோ ரிக்ரெட் அப்படின்ற ஒரு விஷயமே நம்மளோட பார்வையில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ரிக்ரெட்னா என்னன்ற கேள்விக்கு இதுதான் பதில். ரிக்ரெட் அப்படின்றது என்றைக்கோ நடந்த ஒரு விஷயம், அதை உங்களால் இப்போ கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்காமல், அதை நீங்கள் ஏற்றுக்காமல், அதோட சாட்டிஸ்ஃபைட் ஆகி போகாமல், அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதை நான் மாற்றி அமைக்கணும் அப்படின்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு கவலை தான் ரிக்ரெட். அந்த ரிக்ரெட் வேறு எங்கேயும் இல்லை, உங்களோட இமேஜினேஷனில் தான் இருக்குது. அந்த இமேஜினேஷனை நீங்கள் ஒழுங்காக மாற்றி அமைக்கிறது மூலியமாக உங்களோட ரிக்ரெட்டையும் உங்களால் மாற்றி அமைக்க முடியும். இதுதான் ஸ்டாயிக் ஃபிலாசபர்ஸோட பதிலாக இருக்கும் ரிக்ரெட் பற்றின கேள்விக்கு. எனக்கு ஏன் ரிக்ரெட் வருது? செனேக்கா சொல்கிறாரு, கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தை நிராகரித்து எதிர்காலத்தை பார்த்து பயப்படுற ஒருத்தவனுக்கு வாழ்க்கைன்றது கொடூரமான நரகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இங்கே நல்லா கவனித்து பார்த்தா கடந்த காலத்தை மறக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் என்னோடய ரிக்ரெட் எல்லாமே என்னோடய கடந்த காலத்தில் தான் இருக்குது. அதை நான் மறக்காமல் போனேன்னா ரிக்ரெட்ன்றது எனக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே தானே இருக்கும் அப்படின்ற கேள்வி நமக்கு வரலாம். நம்மளும் நோ ரிக்ரெட் மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்ற நிறைய கோட்ஸை பார்த்துருப்போம், மீம்ஸை பார்த்துருப்போம், வீடியோஸ் பார்த்துருப்போம். கவிஞர்கள்லாம் நிறைய கவிதைகள் இந்த ரிக்ரெட்டை பற்றி எழுதியிருக்கிறத பார்த்துருப்போம், நிறைய பாடல்களை கேட்டிருப்போம். ஆனால் அதெல்லாம் இந்த ரிக்ரெட்லேருந்து வெளியே வரதுக்கு நமக்கு உதவுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 1000 தடவை அந்த விஷயங்களை நம்ம பார்த்தாலும் ரிக்ரெட்ன்றது திரும்ப வரதான் செய்யுது. நம்ம வாழ்க்கையில் செஞ்ச அந்த ஒரு சின்ன தவறை திரும்ப யோசித்து பார்க்குறப்போ ரிக்ரெட்ன்றது நமக்குள்ளே பீறிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ இந்த ரிக்ரெட்டை நம்ம என்ன தான் பண்ணுறது? இந்த ரிக்ரெட் ஏன் வருது அப்படின்ற கேள்வியை கேட்டிங்கன்னா ஸ்டாயிக் ஃபிலாசபர்ஸ் யாருமே உங்களுக்கு அதுக்கான பதிலை சொல்ல போகிறது கிடையாது. இந்த ரிக்ரெட் ஏன் வருதுன்றதை பற்றி யோசித்து அவங்களோட நேரத்தை அவங்க வீணடிக்கவே இல்லை. ஏன்னா ரிக்ரெட்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு வரதான் போகுது, இந்த கவலை உங்கள் கூட இருக்க தான் போகுது. ஏன்னா நீங்கள் தவறுகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க. அப்படி செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் ரிக்ரெட்ன்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படின்னா அது ஏன் வருதுன்றதை நான் ஏன் யோசிக்கணும்? அப்போ நான் யோசிக்க வேண்டியது என்னோடய கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு விஷயம்தான். அது என்னென்னா இந்த ரிக்ரெட்டை நான் எப்படி ஏற்றுக்கிறது, இதிலேருந்து நான் எப்படி நகர்ந்து போகிறது, இதை எப்படி என்னோட சாதகத்துக்கு நான் பயன்படுத்திக்கிறது அப்படின்றது மட்டும்தான். ஸ்டாயிக் ஃபிலாசபர்ஸ் இந்த கேள்வியை கேட்டால் பதில் சொல்லுவாங்களே தவிர ரிக்ரெட் ஏன் வருதுன்ற கேள்விக்கு என்றைக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க. ஸோ அடுத்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா,
இந்த ரிக்ரெட்டை எப்படி நம்ம ஏற்றுக்கலாம், இந்த ரிக்ரெட்டை நமக்கு சாதகமாக நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது தானே தவிர, இந்த ரிக்ரெட்டை டோட்டலாக தூக்கி போடுறது எப்படியோ அப்படின்னோ, இல்லை இந்த ரிக்ரெட்டே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னோ, இதை டோட்டலாக மறக்கிறதுக்கு என்ன அப்படின்றதும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் உங்களால் செய்யவே முடியாது. நம்மளால் செய்ய முடியாத ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஸ்டாயிக் ஃபிலாசபி என்றைக்குமே பேசினது கிடையாது. அப்போது இந்த ரிக்ரெட்டோட நம்ம எப்படி வாழ்கிறதுன்றதை அடுத்து இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். ஸ்டாயிக் ஃபிலாசபியை பற்றி எப்போ பேசினாலும் அப்போ நான் சொல்ல மறக்காத ஒரு விஷயம், உங்களோட கண்ட்ரோலில் என்ன இருக்கோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்றது தான். எபிக்டட்டஸ் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ரெண்டு கைப்பிடி இருக்குது. இந்த நிகழ்வுகள்ன்ற பையை ஒரு கைப்பிடியை பிடிச்சு உங்களால் சுமக்க முடியாது, ஆனால் இன்னொரு கைப்பிடியை பிடிச்சு உங்களால் சுமக்க முடியும். அப்போ எந்த கைப்பிடியை பிடிச்சு இந்த நிகழ்வுகளை சுமப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. உங்களோட சகோதரர் தவறு இழைச்சிட்டாரு அப்படின்னா, அவர் தவறு இழைச்சதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது அந்த பையை சுமக்கிறதுக்கான கைப்பிடி கிடையாது. அதற்கு பதிலாக அவர் நம்மளோட சகோதரர், அவர் கூட நம்ம வாழ்க்கையில் நடந்த பல துன்பங்களை கடந்து வந்திருக்கோம் அப்படின்றத யோசிக்கிறது மூலமா அந்த பையை உங்களால் சுமக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ புத்திசாலியாக இருக்கிற நீங்கள் எந்த கைப்பிடியை பிடிச்சு அந்த பையை சுமப்பீங்க அப்படின்னும் கேட்குறாரு. நம்ம வாழ்க்கையில் நம்மளால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை பற்றி மட்டுமே யோசிக்கணும் அப்படின்னு எபிக்டட்டஸ் நமக்கு ஆழமாக சொல்லி தந்துட்டுருக்காரு. இந்த உலகத்தில் நம்மளால் மாற்ற முடியாத நிகழ்வுகள் நிறைய இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. நம்மளால் எதை மாற்ற முடியுமோ அதை பற்றி மட்டுமே யோசிக்கணும் அப்படின்னும் எபிக்டட்டஸ் பல தடவை நமக்கு சொல்லி தந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது நம்ம கடந்த காலத்தை பற்றி யோசிக்கிறதுல எந்த கைப்பிடியை பிடிச்சு நம்மளோட கடந்த காலத்தை நம்மளால் சுமக்க முடியும், ஐயோ இப்படி நடந்துருச்சு, இது அப்படி நடந்திருக்கலாமே, இது மட்டும் அப்படி நடந்திருந்தா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுலாம் அந்த கடந்த காலம்ன்ற பையை சுமக்கிறதுக்கான கைப்பிடி கிடையாது. அப்போ எதை எந்த கைப்பிடியை பிடிச்சு நம்மளோட கடந்த காலத்தை சுமக்க முடியும் அப்படின்னு யோசித்து பார்த்தா, கடந்த காலத்தில் இப்படி நடந்துருச்சு, அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும், அதை கற்றுக்கிட்டதை எப்படி இதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ண முடியும், எப்படி நம்மளை நம்மளால் வளர்க்க முடியும், எப்படி இந்த தவறை திரும்பி செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறது மட்டும்தான் கடந்த காலத்தை சுமக்கிறதுக்கான கைப்பிடி. புத்திசாலியான நீங்கள் எந்த கைப்பிடியை பிடிப்பீங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். எனக்கு ஸ்டாயிக் ஃபிலாசபி அதிகமாக சொல்லிக் கொடுத்த ரயான் ஹாலிடே தி டெய்லி ஸ்டாயிக் அப்படின்ற போட்காஸ்ட்டில் ஒரு தடவை டாக்டர் எடித் எகர் அப்படின்றவர் கூட ஒரு பாட்காஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு ஹாலோகாஸ்ட் சர்வைவர். ஒரு தடவை ரயான் ஹாலிடே அவர்கிட்ட சொல்கிறாரு, என் ரிலேஷன்ஷிப்பில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அது மட்டும் நான் பண்ணாமல் இருந்திருந்தால் என் லைஃப் ரொம்ப நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு அவரோட கில்ட்டை தெரிவித்தார். அப்போ எடித்தகர் ஒரு வாக்கியம் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு வாக்கியம் சொல்கிறேன், அதை மட்டும் வாழ்க்கையில் என்றைக்குமே மறந்துடாதீங்க அப்படின்னு அவர் சொன்னார். இன்றைக்கி உங்களுக்கு என்ன தெரியுமோ அது அன்றைக்கே தெரிஞ்சிருந்தால் அன்றைக்கி நீங்கள் அப்படி செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அன்றைக்கி நீங்கள் அப்படி செஞ்சதுனால தான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன தெரியுமோ அது உங்களுக்கு தெரியுது. அதனால் அன்றைக்கி நான் அப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு கவலைப்படுறதுக்கு பதிலாக அதன் மூலியமாக இன்றைக்கி உங்களுக்கு என்ன தெரிஞ்சுதோ அதன் பயன்படுத்தி இனி அப்படி செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு யோசிங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ நம்ம கடந்த காலத்தை ஒழுங்காக பயன்படுத்திக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், கடந்த காலத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. அந்த கடந்த காலத்தில் என்ன தவறு செஞ்சிங்கன்றதை யோசிங்க, ஏன் அந்த தவறை செஞ்சிங்கன்னு யோசிங்க, அந்த தவறை இதுக்கப்புறம் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. அப்படி நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சு உங்களை நீங்கள் முன்னேற்றுங்க, அந்த தவறு திரும்ப நடக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த விஷயத்தை முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கும் சொல்லித்தந்து அவங்க வாழ்க்கையை நீங்கள் முன்னேற்றுங்க. ஸோ என்றைக்குமே உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படாமல் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற உங்களோட முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே யோசிங்க. மார்க்கஸ் அரிலியஸ் சொல்கிறாரு, ஒரு எரிகிற நெருப்பில் நீங்கள் குப்பையை தூக்கி எரிஞ்சிங்க அப்படின்னா என் மேலே ஏன் குப்பையை தூக்கி எரியற அப்படின்னு அந்த நெருப்பு அளப்போகிறது கிடையாது, மாறாக அந்த குப்பையை உள்ளே எடுத்துக்கிட்டு இன்னும் அதிகமாக கொழுந்து விட்டு எரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி தான் கடந்த காலம் அப்படின்றது நம்ம மேலே நிறைய குப்பைகளை தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அந்த குப்பையை ஏன் என் மேலே எரியற அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக அதை பயன்படுத்திக்கிட்டு நம்மளை நம்மளே முன்னேற்றிட்டு போயிட்டே இருக்கணும். எபிக்டட்டஸ் ஒரு நாள் அவருக்கு தெரிய வருது, ரோமன் காட்ஸ்லாம் அவரை கொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ எபிக்டட்டஸ் ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த ரோமன் காவலர்களை பார்த்து, உங்களால் என்னை கொல்ல முடியும், நான் கண்டிப்பாக சாக தான் போகிறேன், ஆனால் என்னை அழுதுகிட்டே தான் சாகணும்னு ஏதாவது இருக்கா, என்னை உங்களால் சங்கிலியில் கட்டி போட முடியும், ஆனால் அந்த சங்கிலியிலையும் சிரிச்சுக்கிட்டு அமைதியாக சுய கட்டுப்பாடோடு நான் இருக்கிறத உங்களால் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். எபிக்டட்டஸ் நமக்கு ஆழமாக சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படக்கூடாது, அதை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு தான். ஆனால் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுன்னு அவர் சொல்லலை. அதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு அதை நேசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கடந்த காலத்தை நம்ம ஏற்றுக்கிறத தாண்டி அதை நம்ம நேசிக்கணும், அதுக்கு நம்ம லவ்வை காட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு, அன்பை காட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. மார்க்கஸ் அரிலியஸ் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் நடந்து செல்கிற பாதையில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய முட்கள் இருக்க தான் போகுது. அந்த முட்களெல்லாம் பார்த்து இயற்கைக்கிட்ட என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு முட்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இயற்கை உங்களை பார்த்து சிரிக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறார்.
எப்படி சிரிக்கும்னா, ஒரு ஆசாரியோட பட்டறையில் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ அவர்கிட்ட போய், உங்கள் மரப்பட்டறையில் ஏன் இவ்வளோ மரத்துகள்கள் இருக்குது, இதெல்லாம் சுத்தம் பண்ண மாட்டிங்களான்னு கேட்டால், அவர் எப்படி சிரிப்பாரோ அப்படி தான் இயற்கை சிரிக்குமா. ஆசாரி கூட அவரோட வேலை முடிஞ்சதுன்னா அந்த மரத்துகள்களை ஒதுக்கி ஓரமாக தள்ளிடுவார். ஆனால் இயற்கையோட வேலைன்றது என்றைக்குமே முறிய போகிறது கிடையாது. உங்கள் வாழ்க்கையிலையும் முட்கள்ன்றது இல்லாமல் இருக்க போகிறதே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? முட்கள் இருக்கே அப்படின்னு உட்கார்ந்து அழுவீங்களா? ஒரு மூலையில் அடங்கி போவீங்களா? இல்லை முட்கள் இருக்குது நான் நடந்தே போக மாட்டேன் அப்படின்னு நினைப்பீங்களா? அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முட்கள் இருக்குது, அட்லீஸ்ட் முட்கள் இருக்கிறத நான் கண்ணால் பார்த்துட்டேனே, அதை பார்க்கறதுக்கான கண் என்கிட்ட இருக்கேன்னு நன்றி உணர்வை சொல்லுங்கள். முட்கள் இருந்தாலும் அதை தாண்டி நடந்து போக முடியும் அப்படின்ற நம்பிக்கையை கொண்டு வாங்க. அந்த முட்களை கடந்து போக பாருங்கள். அந்த முட்கள் அங்கே இருக்கிறத நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி உணர்வையும் அன்பையும் காட்டுங்க. ஸோ கடந்த காலம் அப்படின்றது நிறைய பிரச்சனைகளை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். கடந்த காலத்தில் நம்ம தவறு பண்ணி தான் இருப்போம், அதை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. அது நமக்கு ரிக்ரெட்டை கொடுக்க தான் செய்யும். ஆனால் அந்த கடந்த காலத்தை மறக்கிறதுக்கு பதிலாக அந்த கடந்த காலத்தை ஏற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்டாய்க் ஃபிலாசபர் ஏற்றுக்கிறத தாண்டி அதை நேசிக்கவும் சொல்கிறாங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு நிறைய பாடத்தையும் கற்றுக் கொடுத்துச்சான். செனேக்கா சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடந்து போகும்போது உங்கள் பார்வை என்றைக்குமே நேர்கொண்ட பார்வையாக தான் இருக்கணும். ஆனால் உங்கள் பார்வை நேராக இருக்குது அப்படின்றதுனால உங்களோட பாதை என்றைக்குமே நேராக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. உங்களோட பாதைகள் பல வளைவு சுழவுகளை தாண்டி தான் இருக்க போகுது அப்படின்னு அவர் சொல்கிறார். இதன் மூலிமா அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நம்ம என்ன தான் நல்லா உழைச்சாலும் கடினமாக உழைச்சாலும் தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வாழ்க்கைன்றது நீங்கள் செய்கிறத அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறதா இருக்க போகிறது கிடையாது. அது பல எதிர்பார்க்காத விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க தான் போகுது. என்ன தான் அது பல எதிர்பார்க்காத விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னாலும், அதை முன்னாடியே நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது நடக்கும்போது நீங்கள் சர்ப்ரைஸ் ஆக மாட்டீங்க, உடைஞ்சு போய் உட்கார மாட்டீங்க. நீங்கள் கடினமாக தான் உழைப்பீங்க, ஆனால் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் தோக்கிறதுக்கான வாய்ப்பு அப்பயும் இருக்குது. நீங்கள் உண்மையாக தான் இருப்பீங்க, அப்பயும் உங்களை எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது கிடையாது. உங்களை தவறான நபராக அடுத்தவங்க போற்றி பண்ண தான் போகிறாங்க. ஸோ இப்படி வாழ்க்கையில் என்னெல்லாம் தவறாக போய் நடக்கும் அப்படின்றத முன்னாடியே யோசிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தவறான நிகழ்வுகள் நடக்கும்போது அதை பற்றின கவலை உங்களுக்கு வராமல் தடுக்கும். எப்படி பாஸ்ட்லேருந்து நிறைய ரிக்ரெட் நமக்கு இன்றைக்கி ப்ரெசென்ட்டுக்கு வருதோ, அதே போல தான் இந்த ப்ரெசென்ட்லேருந்து நிறைய ரிக்ரெட் ஃப்யூச்சருக்கு வரப்போகுது. என்ன தான் பாஸ்ட்லேருந்து பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு அதை இப்போ நீங்கள் பயிற்சி பண்ணாலுமே இப்பயும் தவறு செய்ய தான் போகிறீங்க, இதுவும் ரிக்ரெட்டாக ஃப்யூச்சரில் வரதான் போகுது. ஸோ பாஸ்ட் ரிக்ரெட்டை பற்றி மட்டும் யோசிக்காமல் இப்போ செய்கிற செயலுமே உங்களுக்கு ரிக்ரெட்டை ஃப்யூச்சரில் கொடுக்க தான் போகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாகணும். ஸோ என்ன தான் நீங்கள் சரியாக இருந்தாலும் கடினமாக உழைச்சாலும் உங்களால் ஸ்டில் தவறு செய்ய முடியும். இந்த உலகம் உங்களை திரும்பவும் தோற்கடிக்க தான் போகுது. அந்த தோல்வியை முன்னாடியே யோசித்து பாருங்கள். அந்த தோல்வி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. எப்போ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதுக்கப்புறம் அந்த தோல்வி உங்களை பெருசாக காயப்படுத்த போகிறது கிடையாது. எதிர்காலத்தில் ரிக்ரெட் வராமலையும் இருப்பீங்க. ஸோ ஒரு ரிக்ரெட் வரக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணோம். நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்குன்னா ரிக்ரெட்லேருந்து பாடம் கற்றுக்கிறது மட்டும்தான் இருக்குது. ரெண்டாவது, என்ன தான் நம்ம கண்ட்ரோலில் ரிக்ரெட் இல்லைனாலுமே அதை நம்ம ஏற்றுக்கலாம், அதை நம்ம நேசிக்கலாம். என்ன தான் எது கடந்த கால ரிக்ரெட்டை நம்ம ஏற்றுக்கிட்டாலும் நேசித்தாலும் எதிர்காலத்துலேயும் நமக்கு ரிக்ரெட் வரப்போகுது. அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போயே நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும். இதுதான் இன்றைக்கி உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.